சொந்தங்களே, இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே ஒரு நாள் வந்து முட்டைச்சோறு போட்டிருந்தோம், எல்லாருமே ரெசிபி கேட்டிருந்தீங்க. அந்த முட்டைச்சோறு தான் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வீட்டில் ஆறு பேர் இருக்கோம். ஆறு பேருக்கு தேவையான முட்டைச்சோறு செய்யறதுக்கு ஒரு ஆறு முட்டை எடுத்துக்கலாம். தேவையான தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் தக்காளி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொஞ்சம் தனி மிளகாய் தூள், கொஞ்சம் நம்ம நம்மாழ்வை இருக்க சந்தை குழம்பு மிளகாய் தூள், இதுவும் நம்மாழ்வை இருக்க சந்தை தனி மிளகாய் தூள் தான், வெங்காயம், தேவையான அளவு கொத்தமல்லி, இதை வச்சு தான் நம்ம முட்டை சோறு செய்ய போகிறோம். இதை பற்றி கொஞ்சம் பயிருமே சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு கிணமா காணாமல் போயிட்டு அது அப்படியே விட்டாச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, அதை தான் வந்து நான் பட்டை லவங்கம் இதெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன் இதில். அதனால ஒரு 5.5 பெட்டி தேவைப்பட்டுச்சு. இப்போ பொங்கல் பொங்கல் ஸ்பெஷலாக வாங்கணும். இங்கே பாருங்க, அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, எப்படி செமையா இருக்கா, நல்லா நல்லா கனமா இருந்துச்சு. இது 1000 சில்லறைதான் நினைக்கிறேன், ரேட் ஞாபகம் இல்லை கரெக்டா. நல்லா சூப்பரா இருக்கு, அதனால வாங்கியாச்சு. முக்கியமா இந்த டிசைன் நல்லா இருந்தது. பத்த வச்சுக்கலாம். பத்த வச்சுட்டு இது வந்து எண்ணெய் ஊத்துறேன்னா, நேற்றுக்கு வந்து பூரி பொரிச்சோம். எப்பவுமே வந்து பொரிச்சதுலேயே நம்ம திரும்பி திரும்பி பொரிச்சோம்னா அந்த சத்து, அந்த எண்ணெயில் உள்ள சத்து போடும். ஏன்னா நம்ம பயன்படுத்துறது எல்லாமே மறைச்சிக்க எண்ணெய்ங்க. அதனால ஒரு டைம் பொரிச்சதுமே அதை ஊற்றி நம்ம அடுத்தடுத்து குழம்புங்களை தாளிச்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் தான் ஊற்ற போகிறோம். நீங்களும் அந்த மாதிரியே பண்ணுங்க, உடல் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்னா, ஒரு 150 கிராம் ஊற்றிருக்கேன் எண்ணெய். இன்னுமே கொஞ்சம் ஊற்றிக்கிறேன், ஏன்னா முட்டைச்சோறு வந்து கொஞ்சம் எண்ணெய் வேணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் செய்வீங்க, மூணு பேரும் செய்வீங்க, அளவு வந்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா. இப்போ இன்னும் ஒரு ஐட்டம் உங்ககிட்ட காட்ட மறந்துட்டேன், அதில் என்ன சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு, கடுகும் பட்டை லவங்கம் இதெல்லாம் இப்போ நான் போடும் போது காமிச்சிக்கிறாங்க சரிங்களா. என்ன முதல்ல கடுகு நல்லா பொரியட்டோம். பொரியிட்டு பாருங்க, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, இது வாசனைக்காக தான். இஞ்சி கொஞ்சம் தட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் கருவேப்பில, இதையும் போட்டுட்டு கொஞ்சம் மல்லி தழையும். எண்ணெயில் போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். இது வந்து பச்சை மிளகாய், இந்த இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் இந்த எண்ணெயில் வதங்கும்போது நல்லா ஒரு வாசம் கொடுக்கும் அந்த சாப்பாட்டுக்கு. அதுக்காக தான் இப்போ இது கொஞ்சம் நான் வதங்கிச்சு பார்த்தீங்களா பச்சை மிளகாலாம். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கட கட கடன் வதங்கும், ஏன்னா காலையில் நம்ம வேலை செய்யணும், நல்லா ஸ்பீடாக செய்யணும், டைம் கிடையாது நமக்கு. கொஞ்சமா சேருங்க அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா கூட அப்புறமா சேர்த்துக்கோங்க சரிங்களா இப்ப இதுல இன்னொரு விஷயம் நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்க்கும் போது அந்த முட்டையோட நீச்சி வாடையெல்லாம் வராம சூப்பரா சந்தை குழம்பு மிளகாய் தூள சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு உடனே நம்ம அடுத்தது என்ன பண்ணிக்கலாம், இந்த தக்காளியை தூக்கி கொட்டிக்கலாம். எண்ணெயில் இந்த மசாலா போடும்போது கலர் வருமா, நம்ம ஜபர்பாய் அண்ணன் சொன்னது, நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன். வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயில் வந்து மிளகாய் தூள் போடும்போது. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் சரிங்களா. ஓகே, தக்காளி நல்லா வதங்கிடும். அதுக்காக தான் 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி இருக்கட்டும். வாங்க, அதுக்குள்ள நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். காலிஃப்ளவர் கட் பண்ணலாம். 10 நிமிஷம் மூடி வச்சுருக்கோமா? எண்ணெய் பிரிஞ்சிச்சு. ஆமாம், பிரிஞ்சிச்சு. இப்போ தக்காளி நல்லா குழஞ்சிச்சு. இது நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடுவோம். இப்போ
ஓகே 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 சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிருந்தாலும் ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தான் அந்த மிளகா சொல்லி வெடிப்பு போகும். தேவையான அளவு ஒரு ஊற்றிட்டு இது கொதிக்க ஆரம்பித்ததுமே கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கால் டம்ளர் தண்ணி விட்டுருக்கோமா, கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வைக்கலாம். அது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும். சிம்மில் வச்சு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். அப்புறம் எடுத்து கொதிக்கலாம். ஏன்னா ஆறுனா தான் எப்பவுமே பழம் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சோறு முன்னாடியே கொஞ்சம் ஆறுதலாம். இது என்ன ரைஸு? ராஜபோகம் அரிசி, புழுங்கல் அரிசி தான்ப்பா. தினமும் சோறு வடிக்கிற புழுங்கல் அரிசி தான். ஓகே. அப்படியே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு இல்ல, இப்போ கிளறி விட்டுட்டு இந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஓகே. சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வைப்பேன். எதுக்குன்னா கொஞ்சம் அந்த முட்டையெல்லாம் முழுசு முழுசாக இருக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ போட்டு கலரிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே புதுசாயிரும். அப்படியே கரண்டியோடவே இருக்கட்டும், மூடி வைப்பேன். இப்போ பாருங்கள் முட்டை கொஞ்சம் அப்படியே வெந்துருச்சு. ஓகே. கொஞ்சம் டீ கூட வச்சுக்கலாம். வச்சு அப்படியே நம்ம கலர் கலர் விட்டுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்குல்ல அந்த கொத்தமல்லி, இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு சாப்பாடு இதெல்லாம் சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் ஆஃப் பண்ணிடலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் போடணும். சால்ட்டு போட்டுக்கலாம். இதில் மசாலாலாம் கரெக்டாக இருக்கணும். அதான் மசாலாலாம் இப்போ கரெக்டாக வந்துட்டுருக்கோம். நம்ம முட்டையை ஊற்றி உடனே கலரி விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி முட்டை நம்மளுக்கு பீஸ் பீஸாக கிடைக்காது. அதனால தான் முட்டையை ஊற்றிட்டு சிம்மில் வச்சு மூடி விட்டுருணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் போட்டு கிளறி சுவையான இருக்கும். பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.